தலைநகர் டெல்லியில் உள்ள 7 மக்களவை தொகுதிகளிலும் பலத்த பாதுகாப்புடன் காலை 7 மணிக்கு வாக்குப்பதிவு தொடங்கி நடைபெற்று வருகிறது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களுடன் இணைகிறார் செய்தியாளர் ராமகிருஷ்ணன். ராமகிருஷ்ணன், டெல்லியை பொறுத்தவரை வாக்குப்பதிவு நிலவரங்களை நீங்க பதிவு செய்யுங்க. அதாவது தலைநகர் டெல்லியை பொறுத்தவரையில் 7 மக்களவை தொகுதிகளை கொண்டதாக இருக்கிறது. இந்த 7 மக்களவை தொகுதிகளுக்கும் இன்று ஒரே கட்டமாக தேர்தல் என்பது நடைபெற்று கொண்டிருக்கிறது. வாக்குப்பதிவு என்பது காலை 7 மணிக்கு தொடங்கி நடைபெற்று வருகிறது. டெல்லி மக்கள் நீண்ட வரிசையில் நின்று தங்களது வாக்குகளை பதிவு செய்த வண்ணம் இருக்கிறார்கள். மொத்தமுள்ள 7 தொகுதிகளிலும் 1,52,1936 பேர் வாக்களிக்கும் உரிமை பெற்றவர்களாக இருக்கிறார்கள். இதில் ஆண் வாக்காளர்களை பொறுத்தவரையில் 82,12,794 பேரும், பெண் வாக்காளர்கள் 69,97,914 பேரும், மூன்றாம் பாலினத்தவரை பொறுத்தவரையில் 1,228 பேரும் இருக்கிறார்கள். தேர்தலில் 148 வேட்பாளர்கள் களத்தில் இருக்கிறார்கள். சாந்தினி சௌக் வடகிழக்கு தொகுதி, கிழக்கு டெல்லி, புதுடெல்லி, வடமேற்கு டெல்லி, மேற்கு டெல்லி மற்றும் தெற்கு டெல்லி ஆகிய 7 தொகுதிகளிலும் பாரதிய ஜனதா கட்சி தனது வேட்பாளர்களை நிறுத்தியிருக்கிறது. இந்தியா கூட்டணியை பொறுத்தவரையில் காங்கிரஸ் கட்சி 3 தொகுதிகளிலும், ஆம் ஆத்மி கட்சி 4 தொகுதிகளிலும் போட்டியிடுகிறது. 7 தொகுதிகளிலும் இருமுனை போட்டி நிலவுகிறது என்றே கூற முடியும். வாக்குப்பதிவிற்காக மொத்தம் 13,637 வாக்குச்சாவடி மையங்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. முக்கிய வேட்பாளர்களை பற்றி சொல்ல வேண்டுமென்றால் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மனோஜ் திவாரி வடகிழக்கு தொகுதிகளிலும், முன்னாள் மத்திய அமைச்சர் சுஷ்மா சுவராஜினுடைய மகள் பன்சூரி சுவராஜ் புதுடெல்லி தொகுதிகளிலும், காங்கிரஸ் கட்சியை சார்ந்த கன்னையாகுமார் வடகிழக்கு தொகுதிகளிலும், ஆம் ஆத்மி கட்சியின் சார்பில் போட்டியிடும் சோம்நாத் பாரதி புதுடெல்லி தொகுதிகளிலும் நிற்கும் முக்கிய வேட்பாளர்களாக இருக்கிறார்கள். வாக்குப்பதிவை பொறுத்தவரையில் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வட மாநிலங்களை பொறுத்தவரையில் தற்போதைய சூழ்நிலையில் வெயிலின் தாக்கம் அதிகமாக இருப்பதால் மக்கள் குறைவாகவே வந்து தங்களது வாக்குகளை பதிவு செய்த வண்ணம் இருக்கிறார்கள். நாம் இங்கு இப்போது நிற்கும் இடம் என்பது தெற்கு டெல்லியினுடைய இந்த பகுதியாக இருக்கிறது. இங்கு ஏராளமான தமிழர்கள் வசித்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் தங்களது வாக்குகளை பதிவு செய்து இங்கு வந்திருக்கிறார்கள். அவர்களிடம் கேட்கலாம், நீங்கள் ஓட்டு போட்டிங்களா? இங்கே வந்து என்னென்ன வசதி எல்லாம் செய்யப்பட்டிருக்கு? ஓட்டு போட்டு வந்துக்கிறேன். ஃபெசிலிட்டி வந்து முதையோட இப்போ வந்து சூப்பராக பெஸ்ட்டாக பண்ணிக்கிறாங்க. சோஃபா போட்டுக்கிறாங்க, ஏர் கூலர் கொடுத்துக்கிறாங்க, வயசானவங்களுக்கு வந்து வீல் சேர் கொடுத்துக்கிறாங்க, வயசானவங்களுக்கு ஜூஸு காஃபி இந்த ஃபெசிலிட்டி நிறையா கொடுத்துக்கிறாங்க. நல்ல பாராட்டு விஷயம். போலீஸ் பாதுகாப்பு, டிராஃபிக்கு நிறைய ஃபெசிலிட்டி கொடுத்துக்கிறாங்க. இந்த வாட்டி பெட்டர். ஏர் கூலர்லாம் வச்சுருக்காங்களா? எதுக்காக வச்சுருக்கோம் ஏர் கூலர்னால், இந்த வாட்டி கொஞ்சம் வெயில் வெப்பநிலை அதிகமாக இருக்குது, கொஞ்சம் இந்த வெயில் அதிக தாக்கத்தால் ஏர் கூலர் வச்சுக்கிறாங்க. எல்லாம் பூத்துலேயும் வச்சுக்கிறாங்க. ஸோ இந்த இந்த பக்கம் இந்த பகுதியில் வந்து தமிழ்காரங்க எத்தனை பேர் இருக்கீங்க? வந்து 5,000 குடும்பங்கள் இருக்குங்க. 5,000 குடும்பத்தில் வந்து ஒரு 1,850 ஓட்டு உரிமை உள்ளவர்கள் இருக்காங்க. அந்த 1,800 ஓட்டு உரிமை உள்ளவர்களும் தமிழர்கள் தான் மொத்தத்தில் இருக்காங்க. இங்கே ஓட்டு வங்கின்னு பார்த்தாக்கா தமிழர்கள் மொத்தமாகவே ஒரே மொத்தமாக ரெண்டு பேரும், ஆம் ஆத்மியும் இங்கே பிஜேபி ரெண்டும் டக்கராக ஒரே ஆப்போசிட்டாக நடந்துக்கிட்டு இருக்கு. ரொம்ப சுமூகமாக போயிட்டுருக்கு. இப்போ ஏற்கனவே இங்கே இருக்கிற எம்பி எந்த கட்சியை சார்ந்தவர்? ஆம் பாஜகவை சார்ந்தவர். அதாவது தமிழர்களை பொறுத்தவரையில் இங்கு 5,000 மேற்பட்ட குடும்பங்கள் இருக்கின்றன. 1,000 மேற்பட்ட மக்கள் வாக்களிக்கும் உரிமையை பெற்றவர்களாக இருக்கிறார்கள். இந்த தொகுதியை பொறுத்தவரையில் இருமுனை போட்டி நிலவுகிறது. ஆம் ஆத்மிக்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கும் இடையே நேருக்கு நேர் போட்டி நிலவுகிறது. மக்களை பொறுத்தவரையில் தங்களது வீடுகளிலிருந்து வந்து தங்களது வாக்குகளை பதிவு செய்த வண்ணம் இருக்கிறார்கள். வட மாநிலங்களில் ஏற்பட்டிருக்கின்ற இந்த அனல் காற்றின் காரணமாக மக்கள் குறைவாகவே வந்து தங்களது வாக்குகளை செலுத்திய வண்ணம் இருக்கிறார்கள். நேரமாக ஆக அதிகமான வாக்குப்பதிவு நடைபெறும் என்று தேர்தல் ஆணைய அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். அதிகமான மக்கள் தங்களது வாக்குகளை பதிவு செய்ய வேண்டும் என்று தேர்தல் ஆணைய அதிகாரிகள் மக்களை வந்து வலியுறுத்திய வண்ணம் இருக்கிறார்கள். தகவல்களுக்கு நன்றி ராமகிருஷ்ணன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.